ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான் இது. வந்து சின்சான் தலை, அன்னியன், அப்புறம் இன்னொருத்தர் பேரே படிக்க முடியல, அந்த மாதிரி ஒருத்தர். இவங்க மூணு பேர் கூட போனது தான் வேறு லெவலுக்கு போச்சு இந்த மேட்ச்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு போன உடனே பீக்கில் இறங்கணும், பீக்கில் போயிட்டு கன்று கிடைக்குமா கன்று கிடைக்குமான்னு பயத்திலே தான் இறங்கணும். ஒரு AN-94 அவ்வளோதான், எட்ரா வரவன் எல்லாரையும் போடுறான். நானும் உள்ளே ஓடினேன், மற்றவங்க யாருக்கும் கன்று கிடைக்கல ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் வந்து உள்ளே ஓடனோடனே ஒருத்தன் வந்து கன் இல்லாமல் எப்பமோட சுற்றிட்டு இருந்தான். அவன் நான் போயிட்டு AN-94 வச்சு ஃபஸ்ட்டு சக்க டேமேஜ் கொடுப்பேன். இதோ பாருங்க, இப்போ இதோ இவனுக்கு மரணமாக டேமேஜு, ஆனால் தப்பிச்சிருவான். சைடில் வந்து அன்னியன் ப்ரோ வேறு P90 அடிப்பார். நான் வந்து இங்கேருந்து கரெக்டாக அவன் கீழே விழும்போது காத்திலே பறக்க விட்டேன். அப்புறம் ரெண்டு பேரும் கீழே போயிட்டு இவன் அப்படியே கீழே எடுத்து விட்ருவேன். கீழே எடுத்துட்டு இவன்கிட்ட இருக்கிறது எல்லாம் அப்படியே எல்லா பேரும் எல்லாரும் வந்து லூட் அடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுவேன், ஏன்னா இதுக்கப்புறம் ஆளே மாட்ட மாட்டாங்க. எதிர்க்க ஒரு ஸ்குவாடே இருக்கும், அது வந்து எங்களை பார்த்து பயந்து ஓடிடும். நாங்கள் வந்து இந்த இடத்துல அப்படியே இருப்போம். சரி ப்ரோ, அவங்க வந்து ஓடிட்டாங்க ப்ரோ, வாங்க ப்ரோன்னு எல்லாரையும் சொல்லிவிடுவேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி மூணு ஸ்குவாடு கிட்டே இறங்கிச்சு, எங்கள் ஸ்குவாடையும் சேர்த்து மூணு ஸ்குவாட் டோட்டலாக. இவங்க வந்து அந்த இன்னொரு ஸ்குவாட்டை லைட்டாக வம்பெடுத்து சின்சான் தலைக்கு வந்து செமையாக டேமேஜ். அப்புறம் வந்து அன்னியன் ப்ரோ எல்லோரும் இந்த சைடு வந்தோடனே, லக்கி, இவன் பேர் வந்து லக்கின்னு நினைக்கிறேன், அவனும் அப்படியே எங்கள் கூட வந்துட்டான். இங்கேயே நான் ஸ்கோப் பண்ணி பார்த்தேன், யாருமே இல்லை. சரி ப்ரோ, அவங்களுக்குள்ளேயே ஏதோ சண்டை நடக்குது, நம்ம அப்படியே போயிடலாம். நாங்கள் வந்து பின்பக்கமாக போயிட்டோம். திருப்பி அதனால தான் ஃபாஸ்ட் பண்ணி விட்டேன், ஏன்னா ஃபாஸ்ட் பண்ணால் ஆளே கிடைக்கல நடத்தும். திருப்பி நான் வந்து இந்த இடத்துல வந்து சின்சான் தலைக்கு வந்து லைஃப் இருக்காது, இந்த இடத்துல உட்காந்த உடனே ஃபுல்லாத்தையும் மெடிக்கல் கன்னை வச்சு சுட்டுட்டு நான் அப்படியே கீழே பொச்சினிக்கு போயிடுவேன். இவங்க எல்லோரும் மேலேயே இருப்பாங்க. ஆமாம், நான் கொஞ்சம் வந்து இதில் பிரிஞ்சு போயிட்டேன்னு கூட சொல்லலாம், அது என்னோடய தப்புன்னு சொல்ல முடியாது, எனக்கு சரியாக கன்று கிடைக்கல. அதனால சரி, எந்த இடத்துக்கு போனால் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து பிரிஞ்சு போவேன். இப்போ இதோ பாருங்கள், இவங்க மூணு பேரும் வந்து ப்ளூ ப்ளூ ஜோன் ப்ரோ, ப்ளூ ஜோனுக்குள்ளே போயிட்டு அழகாக லூட் அடிக்கலாம் அப்படிம்பாங்க. நான் வந்து ப்ரோ கீழேயும் ப்ளூ ப்ளூ ஜோன் தான், அப்புறம் நான் அப்படியே கீழே போயிட்டு வராமல் டப்புன்னு இந்த காரை வந்து அந்த மேப்பில் பார்ப்பேன். அந்த காரோட அந்த ஆரோ மார்க் காட்டும். யாரா அவன் நம்ம கேமில் கார்லாம் எடுக்கிறதுன்னு அங்கே போய் பார்த்தா ஒரு பையன் வந்து கார்கில் உட்காந்துட்ருப்பான். என்ன சொல்கிறதுனா ஏறிட்டான், பட் வந்து ஓட்டலை. அது ஃபஸ்ட்டு ஏகே எடுப்பேன், ஏகே எதுக்கு, M4A வந்தால் லெஜெண்டரி ஸ்கின் இருக்கே அப்படின்னு M4A ஒன்று எடுப்பேன். ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின் வேறு வச்சுருக்கேன், அதனால் அதை வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல்லாத்தையும் அப்படியே லூட் அடிச்சுட்டு போவேன். ஏன்னா அவன் வந்து காரே எடுக்கலை, காரில் வந்து வெறுமனே ஏறி மட்டும் உட்காந்துக்கிட்டான். இதோ பாருங்க, இப்போ தான் என்னை பார்த்துட்டு தான் காரே எடுத்தான். அவனுக்கு அப்படியே செம்ம டேமேஜ், இவனடி முடிச்சு விட்டேன். முடிச்சு விட்டு இவனை நான் வந்து முடிச்சுட்டு இவனை வந்து லூட் அடிச்சு தாண்டா வருவேன், மேலே நீங்கள் ஃபுல்லாக சாவுங்கடா அப்படின்னு விட்டுட்டேன். அப்படி ஆக்சுவலி விடல அப்படின்னு சொல்ல முடியாது. இவன்கிட்ட போயிட்டு ஃபுல்லாக லூட் அடித்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்சான் தலையும் அன்னியனும் நாக்கு, சின்சான் தலையும் இல்லை லக்கியும் நாக்கு. இதில் ப்ரோ நான் உன்னை வந்து காப்பாற்றுறேன் ப்ரோ அப்படின்னு நானும் போவேன், சின்சான் தலையை வந்து அப்படியே காப்பாற்ற போகிற மாதிரி. அதில் பாருங்கள் செம்ம கடுப்பாயிடும், கடைசி ஒரே ஒரு ஜம்ப்பு, அந்த ஜம்ப்பு மட்டும் பண்ணிருந்தானா சின்சான் தலையை நான் வந்து காப்பாற்றிருக்கலாம், நான் சின்சான் அவனை காப்பாற்றிருக்கலாம். அப்புறம் மேலே வந்து செம்ம டேமேஜ், இன்னொருத்தரை நாக் பண்ணிவிடுவேன். அவனை வந்து டேமேஜ் கொடுப்பேன், பட் அவன் வந்து டப்புன்னு கவருக்குள்ளே போயிடுவான். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டவர் இருக்கும், அந்த டவர் பின்னாடி போயிடுவான். இதோ இந்த கரண்ட் கம்பம் முன்னாடி நான் திருப்பிங்க ஜூம் பண்ணி போமா கிடைக்க மாட்டான். இந்த இடத்துல நான் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து கில்லும் வந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தேன்னா அவர் வந்து காப்பாற்றிருப்பேன். அதுவும் சொல்லுவேன் ப்ரோ லைட்டாக கீழே வர முடியும்னா வாங்க ப்ரோன்னு. அவரால் முடியலையான்னு இல்லை, கடைசி ஜம்ப் காப்பாற்றிடுறா காப்பாற்றிடுறான்னு போவான், கடைசி ஜம்ப் கரெக்டாக சுற்றுவோம், அதான் சமகடுப்பாயிடும். அப்புறம் நானும் அன்னியன் ப்ரோ டூஓஸ் ஸ்குவாடு மாதிரி ஃபுல்லாகவே விளாடுவோம். இதுக்கப்புறம் நான் ஒரு ஏழு கில்லு எடுக்க அடிப்பேன், பட் கடைசியாக கிளைமேக்ஸ் தான் பாருங்கள் பங்கமாக இருக்கும். ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான், இதோ பாருங்கள் இவனுக்கு லைட்டாக டேமேஜ், இந்த ஓசி கில்னு சொல்ல முடியாது. அவர் இப்போ இவன்ட்டேருந்து கில் எடுத்துருவார், இவனோட கில் எடுத்துருவார், அவ்வளோதான். இவன்கிட்ட வந்து லூட் அடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றுவோம், சுற்றுவோம், எவனாவது மாட்டிருக்கடான்னு. இவர் வேறு எலைட் பாஸ் பிளேயர், இந்த தடவையும் எலைட் பாஸ் போன முறை எலைட் பாஸ் வச்சுருந்தார், ப்ரீ ஆர்டர் பண்ணவர் போல இருக்கு, எல்லாமே வச்சுருந்தார், செமையாக விளாண்டார் அன்னியன் ப்ரோவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பொச்சினாக்கு போவோம், பொச்சினாக்கெல்லாம் போய் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு பார்த்தா யாருமே இருக்க மாட்டானுங்க அங்கே பாருங்கள், 12 பேர் இருந்துடானுங்க அதுக்குள்ளே. நாங்கள் ஒன்றே சரி ப்ரோ வாங்க ப்ரோ கார் எடுத்துகிட்டு சுற்றலாம் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றினேன். சுற்றிட்டு பார்த்தா இதில் ஒரு ட்ராப்பு, சரி ட்ராப்பில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தா இதில் ஃபுல்லாக ஸ்கிட் ஆகிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு காரு, ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கில் ஒருத்தன் வரான், ஒரு லாம்பர்கினியில் வேறு ஒருத்தன் வரான். இதோ பாருங்கள் இவனுக்கு அப்படியே போகும்போது டப்புன்னு அவனுக்கு ஒரு ஹெட் போட்டுருவேன், இதோ பாருங்கள் 133 ஹெட், இதோ பாருங்கள் காத்துலேயே பறந்து வரான்னு பாருங்கள். அவனுக்கு திருப்பியும் ரெண்டு ஹெட்டு, இவனுக்கு ஒரு ஹெட் போட்டு நாக்கு. அவனை நான் தான் ஆக்சுவலி முடிச்சிருக்க வேண்டியது, பட் அன்னையன் முடிச்சிடற ரோசிகில் தான் இது கண்டிப்பாக, ஏன்னா அவனுக்கு செம டேமேஜ். ஃபஸ்ட்டு 133, அப்புறம் 45 45 ரெண்டு ஹெட் ஷாட்டு, இன்னும் அவனுக்கு வந்து 7 லைஃப் தான் மீதி இருந்திருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த ஏர் ட்ராப்லேருந்து என்ன தான் இருக்குன்னு பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு போயிட்டு இதுக்குள்ளே பார்ப்பேன். அதுக்குள்ளே அன்னியன் வந்து பின்னாலேயும் செமையாக பட ஆரம்பிச்சிரும். அந்த மரணமாக அந்த எனக்கு இந்த க்ளூவால் ஸ்கின் ஆக்சுவலி பிடிக்கும். அந்த க்ளூவால் ஸ்கின் போட்டு நின்றுட்டு இருப்பாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிரினேட் வச்சு ஃபுல்லாக சண்டை நடந்துட்டுருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின் பக்கமாக புஷ் பண்ணலாம்னு யோசிக்க மாட்டேன். உடனே சின்சான் தான் சொல்லுவார், ப்ரோ நீங்கள் வந்து பின் பக்கமாக புஷ் பண்ணிவிடுங்க ப்ரோ. அங்கே வந்து கிரினேட் போட்டு 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 அந்த க்ளூவால் வந்து உடச்சிருவான் ப்ரோமா. உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன், பின் பக்கமாக புஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அவர் அதில் புஷ் பண்ணார், நான் வந்து இதில் பின் பக்கமாக புஷ் பண்ணிவிடும், இதில் ஒரே ஒரு ஆள் தான், சரி நானே முடிச்சிடுறேன் ப்ரோ அப்படின்னு M17 நினச்சி ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிப்பேன் அந்த சந்தில். பட் வந்து தப்பிச்சிருவோம், சந்தில் கரெக்டாக அடிப்பேன் தப்பிச்சிருவோம். திருப்பி செகண்ட் டைம் அவ்வளோதான் பயகாளி. M79லேருந்து கில் வந்துடுச்சு ரூவல் பாஸ். அப்புறம் இவன்கிட்டேருந்து போய் லூட் அடிச்சுட்டு M79ல் ஒரே ஒரு புல்லட் கண்ணே கண்ணுன் இருக்கும், அதையும் அப்படியே மேலே விட்டு பார்க்க அடிச்சுப்பேன். அதை அடிச்சுப்ட்டு போயிட்டு திருப்பியும் MP40 எடுத்துக்கிட்டு வாங்க ப்ரோ போகலாம் அப்படின்னு போக ஆரம்பிச்சிருவோம். இந்த இதில் திருப்பியும் ஃபாஸ்ட் பண்ணது எதுக்காகனா இதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது. இதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு கில் தான் அடிப்பேன், அதானா ரெண்டு கில்லுமே வெறித்தனமாக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த புல்லப்பும் லைட்டாக வருதுன்னு சொல்லலாம், ஏன்னா என்னோடய செல்லு கொஞ்சம் டச் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனாலும் லைட்டாக புல்லப் வருது இப்போலாம். நான் அந்த இதில் ஆக்சுவலி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன், யாரும் இல்லை. சரி ப்ரோ நடு ஜோனில் இருக்குது, நான் அந்த டவர் மேலே போயிடுறேன் ப்ரோன்னு. இவர் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, கீழே நின்னார். இப்போ வந்து நாக் கூட ஆயிடுவார், நாக் ஆகிடுவார் பட் காப்பாற்றிடுவேன் மா. ஆனால் இதில் வந்து கிளைமாக்ஸ் தான் மெயினாக, செம்ம கடுப்பான மோமெண்ட்டும் கூட சொல்லலாம், ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. கடைசியாக அவருக்கு வந்து அடி வாங்குவார், நான் இந்த இதை வந்து முடிச்சுட்டு தான் வருவேன் ப்ரோ அப்படின்னு. இது வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கேருந்து பார்ப்பேன், ஒருத்தனுக்கு லைட்டாக அடி விழும், இன்னொருத்தனுக்கு வந்து புல்அப் ஹெட்டு. அங்கே பாருங்க 82 120 அவன் ஆக்கா. அவனை வந்து முடிச்சு விட்றலான்னு பார்த்தா கையில் திடீர்னு எஸ்கேஸ் வந்துடும். எப்பரா எஸ்கேஸ் வந்து பார்த்தா கீழே எஸ்கேஸ் இருந்திருக்கு. திருப்பி ஃபுல்லாக சுடுவேன், சுட்டுட்டு ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகும்போது திருப்பி 4x காப்பியும் தூக்கிடுவேன், தூக்கிட்டு திருப்பி சுடுவேன். அவன் பார்த்தா க்ளூவால் அப்படியே இன்ஃபினிட்டி க்ளூவால் வச்சிருப்பான் போல இருக்குது. நான் வந்து அடித்து ரெண்டு மூணு க்ளூவால் ரெண்டு பேரும் சேர்ந்து உடைப்போம். அப்புறம் சொல்லிவிடுவேன், ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கான், க்ளூவால் க்ளூவாலாக போட்டுக்கிட்டே இருக்கான், இதுக்கு மேலாம் முடியாது ப்ரோம்மே. அப்போ தான் சொல்லுவார், ஆமாம் வந்து இன்ஃபினிட் க்ளூவால் வச்சிருப்பான் போல இருக்கு அப்படிம்பாரு. அப்புறம் இங்கே ஃபுல்லாக அப்படியே லூட் அடிச்சுட்டு ப்ரோ எப்படியும் ஜோனுக்குள்ளே வந்து தான் ப்ரோ அவனை விட்டு பிடிப்போம் ப்ரோ அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு விட்டுருவோம். விட்ட உடனே இந்த இடத்துலேயே நானும் நிற்பேன், அன்னியன் ப்ரோ அந்த சைட் லைட்டாக ஒரு கவரில் நிற்பார். திருப்பி அந்த ஒயிட் நிஞ்சா, ஒயிட் நிஞ்சான்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்த வந்துருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கும். அவன் பார்த்தா இந்த சைட் சுற்றி வந்து அன்னியன் ப்ரோ நாக் பண்ணிடுவான். உடனே யாரா அவன் அன்னியன் ப்ரோ மேலே கையை வச்சதுன்னு இங்கேயும் திருப்பி அவனுக்கு ஹெட்ஷாட். அவன் வந்து என்கிட்ட ஹெட்ஷாட் தான் சாவணுன்னு இருந்திருக்கு, அவனை திருப்பி ஹெட்ஷாட் பண்ணி முடிச்சு விட்டேன். இந்த இதில் பார்த்தா அன்னியன் ப்ரோ நாக்கு, இவர் வந்து காப்பாற்றிடுவான் ஒரு க்ளூவால் போட்டு. அதுக்குள்ளே இந்த சைடில் இவனோட டீம்மேட் எங்கன்னு தேடுவோம். அவன் அவன் பார்த்தா வரவே மாட்டான். அப்புறம் தான் சின்சான் ப்ரோ சொல்லுவார், ப்ரோ சைடில் பாருங்கள் ப்ரோ, ஒருத்தன் வந்து க்ளூவால் போட்டு நின்றுட்டு இருக்கான் பாருங்க ப்ரோ, அவனுக்கு வந்து ஆல்ரெடி லைஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் பயந்து க்ளூவால் போட்டிருக்கான் பாரு. உடனே நான் வந்து அப்போ தான் பார்ப்பேன், இல்லைனா நான் வாடகை போயிருப்பேன். இதோ பாருங்க டப்புன்னு பார்த்தா இங்கே ஒரு க்ளூவால், எப்படா க்ளூவால் இருந்துச்சு அப்படின்னு போயிட்டு MP40 அந்த ஜோனுக்குள்ளே பூந்து இவன் அடிப்பேன். அவ்வளோதான், வேறு லெவல். அப்புறம் இவனையும் முடிச்சு விட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் இருப்பான். சரி நம்மளுக்கு தான் ப்ரோ பூயா கன்ஃபார்ம் அப்படின்னு தான் போவோம். என்கிட்ட வந்து ஒரே ஒரு க்ளூவால் தான் இருக்கும், இன்னொரு க்ளூவால் இருந்தால் இந்த மேட்ச் பூயா. இதோ பாருங்க அவனுக்கு செம டேமேஜா. இப்போ நான் இந்த மலையில் வந்து க்ளூவால் போட முடியாது, அது நான் வந்து செஞ்ச ஒரு பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம். இதோ பாருங்க மலையில் க்ளூவால் போட, ஐயோ ஐயோ கவர் போ கவர் போ, மலையில் போடும்போது க்ளூவால் வேறு போட முடியாது. இதோ பாருங்க க்ளூவால் வேறு உடச்சி விட்ருவான் இப்போ, அதனால நான் வந்து ட்ரீட்மெண்ட் வச்சுட்டு ஓடுன்னு ஓடுவேன். கட்டானால அப்படி இப்படி கொஞ்சம் பட்டுரும், அதனால தான் என்னால் கொஞ்சம் தப்பிக்கவே முடிஞ்சு. கட்டானா எப்பவுமே கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும் தடுக்கிறதுல, அதனால எனக்கு வந்து கட்டானால படுறதுனால அவ்வளோ படலை. என்ன வேற மூணு பேர் வாட்சிங், அதில் பார்த்தீங்கன்னா சின்சான் ஒருத்தர் லக்கி, இவங்க ரெண்டு பேர். இந்த இடத்துல நான் கடைசியாக அன்னியன் ப்ரோ வந்து அழகாக உள்ளே போந்தே போட்டுருக்கலாம், அவன் வந்து M10 அழகாக ஹெட்ஷாட் போட்டு இங்கே ரெண்டு பேரையும் முடிச்சிட்டான். ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.